எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூணே பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சு கேக்கு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. மைதா 3/4 கப், சுகர் 1/2 கப், முட்டை 3. முட்டை மட்டும் கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. நீங்கள் அப்படி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5 மணி நேரமாவது அது வெளியில் இருக்கணுங்க. இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் 6 இன்ச்சில் கேக் டின் எடுத்துருக்கேங்க. அதில் ஃபுல்லாக ஆயில் இல்லைன்னா கீயை அப்ளை பண்ணிக்கோங்க. அது மேலே பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன். அது மேலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது உள்ளர நீங்கள் ஓரத்தில் பட்டர் பேப்பர் வச்சாலும் ஓகே தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. எப்போதுமே கேக்குக்கு நீங்கள் மாவை சலிச்சிட்டு எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக அதே மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டையை மட்டும் பீட் பண்ணிக்கிறேங்க. இதை நீங்கள் விஸ்கு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்து இன்னும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்கு வச்சு பண்ணும்போது ஒரு 20 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுங்க. பாருங்கள் பதம் உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். நல்லா பீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்காக தான் நான் பீட் பண்ணி காட்டுறேன். நல்லா பொங்கி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் இது கூட வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை, இது ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள் இதாங்க கரெக்டான பதம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளவு பஞ்சு மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த முட்டையோட தன்மை மாறாத அளவுக்கு நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி அந்த மாவை சேர்த்து கலந்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக்கு நல்ல ஸ்பாஞ்சாக இருக்கும். நான் இந்த மாவை 3 தடவையாக சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் அந்த முட்டையை ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டாக இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம கலந்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மீதமுள்ள மாவையும் நான் சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே கலக்கலைங்க. கலக்காமையே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கேக் டின்ல அந்த பேட்டர் அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பேனில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம இதை வச்சிடலாம். அந்த லிட்டில் சின்ன ஓட்டை இருக்கும், அதை ஒரு பேப்பர் வச்சு சுற்றி விட்டுருங்க. இப்போ 25 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. நாங்கள் பிறகு எடுத்து பார்க்கலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. ஸ்டிக்கு வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டவே இல்லைங்க. நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு.
சூப்பராக வெந்து வந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆற விட்டு இதே மாதிரி கத்தியால் நல்லா அந்த பேப்பரை எடுத்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். மேலே லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு கேக்கு சூப்பராக வந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த மேலே உள்ள பட்டர் பேப்பரையெல்லாம் எடுத்துருங்க, அந்த ஓரத்துலேயும் இருக்கும், அதையும் சுத்தமாக எடுத்துருங்க. எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள், சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.